பியாங்காங்கின் சமீபத்திய கூற்றுப்படி கடந்த வார இறுதியில் வடகொரியா 2 ராக்கெட்டுகளை ஏவியது. இதன் மூலம் வடகொரியா அதன் முதல் ராணுவ உளவு செயற்கைக்கோளுக்கான அமைப்புகளின் சோதனைகளை நடத்தியுள்ளது மற்றும் விண்வெளியிலிருந்து தென்கொரியா நகரங்களின் 2 குறைந்த தெளிவுத்திறன் கொண்ட படங்களையும் பின்னர் வடகொரியா அரசு ஊடகத்தில் வெளியிட்டது. ஆனால் இந்த புகைப்படங்கள் மூலோபாய பயன்பாட்டுக்கு போதுமானதாக இல்லை என்றும் உளவு செயற்கைக்கோள் அறிவிப்பு வடகொரியாவின் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் சோதனைகளை மறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தென்கொரிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. வடகொரியா முதல் உளவு செயற்கைக்கோள் சோதனைகளை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் தரம் குறைந்த மோசமான செயற்கைக்கோள் அமைப்பு என்று விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் உளவு செயற்கைக்கோள் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் குப்பை என்று பதிலடி கொடுத்துள்ளார். அரசு நடத்தும் கோரிய மத்திய செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர், விமர்சனங்களின் மதிப்பீடுகள் போதுமானதாக இல்லை மற்றும் விவேகமற்றவை என்று அவர்கள் நினைக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் 2 பழைய ஏவுகணைகளை விண்வெளி ஏவுகணைகளாக மாற்றியமைத்ததாக கூறி வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் யோஜாங் வெளியிடப்பட்ட படங்கள் மீதான விமர்சனங்கள் தீங்கிழைக்கும் இழிவு என்றும் நாய் குறைத்தல் என்றும் கிம் யோ ஜாங் விவரித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.